ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூரோட பர்த்டே, அதாவது 56வது நேஷனல் டே வருது. ஸோ அதை பற்றியும், சிங்கப்பூரில் இப்போதைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டிருக்கா, இல்லை செப்டம்பரில் ஆல்ரெடி இந்தியா டு சிங்கப்பூர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மையாக அதோடய நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பாக பார்த்துருவோம். ஸோ சிங்கப்பூரில் 56வது நேஷனல் டே, அதாவது பிறந்தநாள்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கோவிட் வந்து அதிகமாக பரவுறதுனால இப்போ ஆல்ரெடி வந்து கட்டுப்பாட்டில் கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. யாரும் வெளியே வந்து போகக்கூடாது, ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு சாப்பிடக்கூடாதுங்கிற நிலமை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து கூட்டத்தை கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 9வது தேதி அந்த நேஷ்னல் டே வந்துட்டு சும்மா செலப்ரேட் பண்ணுற மாதிரி வானவேடிக்கையோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு, அந்த மெரினா பேல வானவேடிக்கையோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஆகஸ்ட் 21வது தேதி வந்து இதை வந்து ஃபெஸ்டிவலாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 18வது தேதி வரைக்கும் இப்போ கட்டுப்பாடு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 18வது தேதிக்கு அப்புறம் ஃப்ரீயாயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷ்னல் டே வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சிங்கப்பூரோட சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் இது வரைக்கும் கண்ட்ரோலில் வரல. டெய்லியும் பார்த்திங்கன்னா மினிமம் 100 கேஸுக்கு மேலே 120-130 அந்த லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா 106 கேஸ் வந்திருக்கு. ஃபாரின்லேருந்து வந்தவங்க, அதாவது ஆஸ்திரேலியா, சீனா அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிலேருந்து வர ஒர்க்கருக்கும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மினிமம் 8 கேஸ், 9 கேஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ சிங்கப்பூர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாடுகளுக்கும் வந்து கட்டுப்பாடை போட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும், இங்கே வந்து 14 நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கலாம் அங்கே வந்துட்டு, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்து. ஸோ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 62% வந்து 2 டோஸுமே வேக்சின் போட்டாங்க மக்கள். ஸோ 77% வந்து 1 டோஸின் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 85% ரீச் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துட்டு பார்டர் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. செப்டம்பருக்குள்ளார 85% ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிரும். இதில் செப்டம்பரில் பார்டர் ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு 100% உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. என்ன சூழ்நிலை பார்த்திங்கன்னா, இப்போ இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா கோவிட் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு. ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணால் தான் இவங்களால் இது பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து நார்மலாக என்ட்ரி பாஸ் ஓப்பன் பண்ணணும், என்ட்ரி அப்ரூவல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிலையுமே கோவிட் வந்து கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லை, நம்ம கண்ட்ரியில் இதேமாதிரி கோவிட் இருந்துச்சு அப்படின்னா வேறு வழி இல்லை. இந்த பைலட் ப்ரோக்ராம், வந்தே பாரத், இந்த மூலயமா வந்துட்டு ஒர்க்கரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி தங்க வச்சு ஸ்டே பண்ணி இந்த மாதிரி தான் போகிற மாதிரி. அது இங்கே வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எப்போதைக்கு இந்த பைலட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எதுலேயும் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே ஸ்டே பண்ணுற காசு உங்கள் கம்பெனி தான் பே பண்ணணும். ஸோ நீங்கள் $2000 ஆகும். ஸோ $2000னா 100,000 ரூபா. ஸோ அது நீங்கள் ஏஜென்ட்டை செக் பண்ணிங்க அப்படி வர்றவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா ஆல்ரெடி இந்தியாவில் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த விசா வந்து செக் பண்ணுங்கள். அந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அந்த விசாவை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 3 மாதம் ஆனால் எக்ஸ்பைரி ஆயிரும், திரும்ப தான் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷன் விட்ருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, கரண்ட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஏஜென்ட்டை பணமாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காசை ரிட்டன் வாங்கிடுங்க. அப்ரூவலில் திரும்ப எப்போ அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அப்போ பே பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அமௌண்ட்டை கட்டிட்டு இப்போ எக்ஸ்பைரி ஆகிட்டு, ஸோ உங்களுக்கு விசா இருக்குது உங்களால் செக் பண்ண முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ சென்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன் என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு. கண்டிப்பாக இங்கே இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி கூட என்னால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஏஜென்ட் வந்து யார்கிட்டையும் உங்கள்ட்ட ரெடி பண்ணுறேன் போகிறானாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்டர் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனை பார்த்திங்கன்னா மலேசியாவிலையும் கோவிட் அதிகமாகிட்டு, சைனாவிலையும் இப்போ கோவிட் அதிகமாகிடுச்சு. இப்போ அவங்க மற்ற கண்ட்ரிலேருந்து இப்போ நிறைய கண்ட்ரியில் வர கண்ட்ரையும் கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போம், நல்லதே நடக்கும். கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ அமௌண்ட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குது ரொம்ப சரியில்லாத ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.